வணக்கம், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி வந்து கருணக்கிழங்கு புளிக்குழம்பு வைக்க போகிறேன். வாங்க எப்படி வைக்கலான்னு பார்க்கலாம். வந்து அடுப்பில் தண்ணி வச்சுட்டு இந்த கிழங்க கழுவிட்டு நல்லா சுத்தம் பண்ணி கழுவிட்டு இந்த கிழங்கை வந்து கொஞ்சம் வேக வச்சுக்கோங்க. லைட்டாக கொஞ்சம் உப்பு போட்டு கிழங்கு நல்லா வேகட்டும். இப்போ வந்து கிழங்கை வந்து இந்த மாதிரி அவிச்சு தோலோடு அவிச்சு தோல் உரித்து இந்த மாதிரி வெட்டி வச்சுக்கோங்க. வெட்டிட்டு லைட்டாக மஞ்சத்தூள் போட்டு பிரட்டி அது எண்ணிட்டு தேவையான அளவு எண்ணெய் போட்டுங்க. எண்ணெய் போட்டு இதை கொஞ்சம் கொஞ்சமாக அந்த கிழங்கு அதில் கொஞ்சம் பொரித்து அரை வெக்காடை பொரித்து எடுத்துங்க. பொரித்து எடுத்துக்கணும். இதை பாருங்கள், பானை வச்சுக்கோங்க. நல்லெண்ணெய் ஊற்றிக்கோங்க. நல்லெண்ணெய் ஊற்றிட்டு கடுகு வெந்தயம் போடுங்க. கருவேப்பில போடுங்க. அஞ்சாறு காஞ்ச மிளகாய் போடுங்க. வெங்காயம் பாருங்கள், சின்ன வெங்காயம் போடுங்க, அதுதான் நல்லது. எனக்கு சின்ன வெங்காயம் கிடைக்கல, அப்போ நான் பெரிய வெங்காயம் போடுறேன். வந்து பூண்டு போடுங்க. பூண்டு போட்டு தக்காளி இந்த மாதிரி வெட்டி தக்காளி சேர்த்துங்க. இப்போ கொஞ்சோன்னு பெருங்காயம் போட்டுங்க. பெருங்காயம் இப்போ கொஞ்சம் மஞ்சத்தூள் போட்டுங்க. கொஞ்சமாக சில்லி பவுடர் போட்டுங்க. அதுக்கு பிறகு குழம்பு மிளகாய் பொடி சொந்தமாக அரைச்சி வச்சுருக்கேன், அது போடுங்க. உங்களுக்கு தேவையான அளவு போட்டுங்க, உரப்பு தகுந்த மாதிரி. இப்போ கொஞ்சம் நேரம் இந்த எண்ணெயிலேயே வதக்கிட்டு இப்போ வந்து ஒரு சின்ன லெமன் அளவு புளி கரைச்சி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்குங்க. சேர்த்துட்டு இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்குங்க. தண்ணி சேர்த்துட்டு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்குங்க. உப்பு சேர்த்துட்டு ஒரு கொதி வரட்டும். நல்லா கொதி வந்துருச்சு. இந்த அளவு வந்த உடனே கிழங்கு பாருங்கள், இந்த மாதிரி பொரித்து வச்சுருக்கேன். ஏன் பொரித்தேன்னா, இந்த கிழங்கு வந்து கொஞ்சம் லேசாக நாக்கு அரிக்கிற மாதிரி இருக்கும், அதனால் இந்த மாதிரி அவிச்சிட்டு பொரிச்சிட்டு இந்த கறி குழம்புல போட்டுறேன். ஒரு கொதி வரட்டும், ஒரு 2 நிமிஷம் கொதி வரட்டும். கொதி வந்துருச்சு பாருங்கள் குழம்பு. இப்போ இந்த நேரத்தில் பாருங்கள், கொஞ்சம் கெட்டி தேங்காய் பால் எடுத்து இதில் ஊற்றுங்க, நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். ஊற்றிட்டு கிளறி விட்டு 1 நிமிஷம் கொதிக்கட்டும். நல்லா கொதி வந்துருச்சு பாருங்கள் குழம்பு, எவ்வளோ திக்காக இருக்குது, நல்லா சுவையாக இருக்குது. இந்த அளவில் மல்லித்தழை போட்டுருங்க. மல்லித்தழை போட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிடுங்க. பாருங்கள் எப்படி இருக்குன்னு. கருணக்கிழங்கு புளிக்குழம்பு சூப்பராக இருக்குது. இங்கே வச்சு டேஸ்ட் பாருங்கள், நல்லாயிருக்கும். இது வந்து மூளை உள்ளவங்களுக்கு இது நல்லது. நீங்கள் வச்சு சாப்பிடுங்க. சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வணக்கம்.